வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருந்து அஸ்டன் ஜெயிலர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி பதினேழு வீடியோ பார்த்துட்டோம் இது பதினெட்டாவது வீடியோ நீதிபதி என்ற சொல் உள்ளடக்குவது உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிபதி அமர்வு நீதிபதி நிர்வாகத்துறை நடுவர் சரியான விடையை கண்டறிய என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி என்ற சொல் உள்ளடக்குவது என்றால் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர் நீதிபதி அமர்வு நீதிபதி இந்த மூன்று பேரையுமே உள்ளடக்கும் நிர்வாகத்துறை நடுவர் என்பவரை மட்டும் உள்ளடக்காது இந்த நீதிபதி என்ற சொல் அந்த வகையில் பார்த்தினா ஆப்ஷன் ஒன் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிபதி அமர்வு நீதிபதி இந்த மூன்று பேரும் அடங்குவார்கள் அதாவது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட்டு சரியான பொருத்தங்களை கண்டறிய சரியான பொருத்தங்களை கண்டறிய ஆர் ராஜகோபால் எதிர் தமிழ்நாடு அரசு பேச்சுரிமை ஸ்ரீமதி செல்வி எதிர் கர்நாடக அரசு உண்மை கண்டறியும் சோதனை உசை உசைனரா காட்டூன் எதிர் உள்துறை செயலாளர் பீகார் விரைவான விசாரணை டி கே பாசு எதிர் மேற்கு வங்க மாநில அரசு குடியிருக்க வீடு வேண்டும் உரிமை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியான பொருத்தங்களை கண்டறிய என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆர் ராஜகோபால் எதிர் தமிழ்நாடு அரசு பேச்சுரிமை என்பது சரியானதாகும் ஸ்ரீமதி செல்வி எதிர் கர்நாடக அரசு உண்மை கண்டறியும் சோதனை என்பதும் சரியானது உசைனரா காட்டூன் எதிர் உள்துறை செயலாளர் பீகார் விரைவான விசாரணை என்பதும் சரியானதாகும் டி கே பாசு எதிர் மேற்கு வங்க மாநில அரசு குடியிருக்க வேண்டும் உரிமை என்பது தவறானது அதாவது முதல் மூன்றும் சரியானது லா ஃபோர்த்து மட்டும் தவறானது அப்போ ஆப்ஷன் தான் இங்கே சரியானதாகும் நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஒரு சைடு வந்து குற்றங்கள் அதற்கான பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலியல் தொந்தரவு பெண்ணின் உடை உடைகளை களையும் எண்ணத்துடன் தாக்குதல் பெண்கள் தனி செய்களை படம் பிடித்தல் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி பெண்களை தொந்தரவு செய்தல் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏ சி பி டி இந்திய தண்டனை சட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன்சர் பார்க்கலாம் பாலியல் தொந்தரவு அப்படின்றது பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏ இந்திய தண்டனை சட்டமாகும் பெண்ணின் உடைகளை களையும் எண்ணத்துடன் தாக்குதல் என்பது பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பி இந்திய தண்டனை சட்டம் பெண்களை தனி செய்கிற படம் பிடித்தல் வந்து முன்னூ பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சி இந்திய தண்டனை சட்டம் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி பெண்களை தொந்தரவு செய்தல் என்பது பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டி இந்திய தண்டனைச் சட்டமாகும் அதாவது ஆப்ஷன் ஏ வந்து சாரி ஆப்ஷன் டி வந்து இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆகும் நெக்ஸ்ட்டு தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க என்று கொடுக்கப்படும் தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க குற்றவியல் நடைமுறைச் சட்டம் பிரிவு முன்னூற்றி எண்பத்தொம்போது தண்டனை நிறுத்தி வைப்பு மேல்முறையீடு நிலுவையின் போது குற்றவியல் நடைமுறைச் சட்டம் பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு இன் ரெண்டு பிணை என்பது புலன் விசாரணை நிலுவையின் போது சிறை என்பது சிறை என்பது விதி பிணை என்பது விதிவிலக்கு முன்ஜாமீன் கிடையாது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி முன்ஜாமீன் கிடையாது இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தவறான பொருத்தத்தை தேர்வு செய்யவும் தவறானது எது என்றால் இதில் மூன்று மட்டும் தவறானது அப்போ சரியானது எது என்றால் குட்டவையில் நடைமுறை சட்டம் பிரி முந்நூற்றி எண்பத்தொம்பது தண்டனை நிறுத்தி வைப்பு என்பது மேல்முறையீடு நிலவு என்பது இது சரியானதாகும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டு பிணை என்பது புலன் விசாரணை நிலுவையின் போது இதுவும் சரியானதாகும் முன்ஜாமீன் கிடையாது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி முன்ஜாமீன் கிடையாது என்பதும் சரியானதாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தொடர்பில்லாத ஒன்றை கண்டறிய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குழந்தைகள் பாலியல் இருந்து பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குழந்தைகளை பாலியல் கூட்டங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தின் குழந்தைகளுக்கு எதிரான கூட்டங்கள் நுளத்திலின் விளைவான பாலியல் தாக்குதல் பாலியல் தாக்குதல் பாலியல் தொந்தரவு வன்புணர்ச்சி தொடர்பில்லாத ஒன்றை கண்டறி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பில்லாத ஒன்று என்றால் வன்புணர்ச்சி ஆகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குழந்தைகள் பாலியல் கூட்டங்களிலிருந்து பாதுகாப்பு சட்டத்தின் குழந்தைகளுக்கு எதிரான கூட்டங்கள் என்பது நுளத்திலின் விளைவான பாலியல் தாக்குதல் பாலியல் தாக்குதல் பாலியல் தொந்தரவு இந்த மூன்றும் வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குழந்தைகள் பாலியல் குற்றங்கள் வந்து பாதுகாக்கும் சட்டத்தின் கீழாகும் வன்புணர்ச்சி என்பது தொடர்பில்லாத ஒன்றாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ